ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீனி வ்ளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது ஆர்சி 390 வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்சரிஸ்லாம் வந்து நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம். அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பார்த்திங்களா, அதையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த பைக்கை வச்சு புது புது ரீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கேயும் போயிட்டு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வை காட்டுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வண்டி பாருங்க, வச்சு மட்டும் பல பல பலம் எனக்கு கலர் தான் கைஸ். நான் ரிவ்யூவில் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். அண்டு கீ டு ஹாப்பினஸ். அண்ட் நம்ம ஆர்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து ஆக்சரிஸ்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஆக்சரிஸ் நம்ம போட்டாவே என்னது நம்ம வண்டி. நம்ம வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ கிராஷ் கார்ட் போடலாம், பட் ஆனால் கிராஷ் கார்ட் போடுறதுல எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் கிடையாது. கிராஷ் கார்ட் போட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாட்லேருந்து நான் அதை யோசிக்கிறேன். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஷ் கார்டு ஸ்போர்ட்ஸ் பைக்கு வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆக்சரிஸ் என்ன நம்ம வண்டிக்கு போட்டிருக்கோன்னா, இப்போ பாருங்கள் போபோ கியர்ஸோட ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்டெடியான ஹோல்டர் ஆக்சுவலாக அது. நான் ரொம்ப வருஷமாக இந்த ஹோல்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு நல்ல ஹோல்டர் ஆக்சுவலாக அது. நல்லா ஃபோனை வந்து நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹஜார்ட் ஃப்ளாஷர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். இப்போ தான் வந்துச்சு, சுட சுட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ சிம் டேக்கோட ஹஜார்ட் ஃப்ளாஷர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சியில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு தான் ஆக்சுவலாக அது. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ உள்ளே தண்ணி போனால் எதனா பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஹஜார்ட் ஃப்ளாஷர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வண்டியோட ஒயரிங்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா BK20SL மாடல். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2018 மேலே இருக்க எல்லா KTM பைக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். ஆனால் இதுக்கு மட்டும் செட் ஆகாது, அட்வென்ச்சர் பைக்கு மட்டும் செட் ஆகும். டியூக்குக்கும் செட் ஆகும், ப்ளஸ் ஆர்சிக்கும் செட் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். பிலியன் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். சரியான டைட்டாக இருக்குது, எல்லாம் பயங்கர டைட்டாக இருக்குது. மரான டைட்டா இருக்கு. ஐயோ, இங்க பாருங்க என் கை செம்ம டைட்டா இருக்கு. தயவு செஞ்சு வந்துரு லட்சுமி, தயவு செஞ்சு வந்துரு. அப்பா ஒண்ணு வந்துருச்சு, ரெண்டாவது. ஐயோ பாருங்களேன், செம்ம டைட்டு, சரியான டைட்டு. அப்பா ஒன்று வந்துருச்சு, ஒன்று ஒன்றே ஒன்று. நீ வந்துரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்பா ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ப்ரெஸ் பண்ணேன், இந்த இடத்துல தான் அழுத்தி ப்ரெஸ் பண்ணேன். செம்மையாக லாக் ஆகிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும், அவ்வளோதான். ரெட் இருக்குங்களா? ரெட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரீன் இருக்குங்களா? கிரீன்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஆஷ் கலர், ஆஷ் கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மதுரக்காரனுக்கு வந்த சோதனை போயிடு போயிடு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து நம்ம இந்த சிம் டேக் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இண்டிகேட்டர் எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுக்கணும். சேம் அதே கான்செப்ட் தான், இதெல்லாம் இண்டிகேட்டர் வயர்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் டேக்கில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ரெட்டுக்கு ரெட்டு, சாரி ரெட்டுக்கு ரெட்டு, அவ்வளோதான் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது எவ்வளோ பிள்ளைங்க புரிஞ்சிட்டு இருக்குது, அது என்னன்னு பார்க்குறேன். ஓகே, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ அசார்ட்டை நம்ம செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ போட போகிறேன். கீ போட்டோன்னே ரெண்டு பக்கம் லைட்டும் எரியணும், இண்டிகேட்டர் லைட்ஸு. ஓகே, ரெண்டு பக்கமும் எரி தெரியுதுங்களா? எரிஞ்சிட்டே இருக்கு. ஓகே, ஹசார்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அந்த பேட்டர்ன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நார்மலான ஒரு பேட்டர்ன், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ணுற மாதிரி இல்லை. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இந்ததே கரெக்டாக இருக்குது, அதே வச்சுக்க போகிறேன். டெங்கிரி இருக்குது. ஓகே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு சில ஆக்சரீஸ்லாம் ஒன்று நம்ம ஆசைக்கு நம்ம போட போகிறோம், அதை பற்றியும் நீங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ஃபிஸ்ட்டு டாப் ரேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து தொட்டு போனால் தான் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் ஒருத்தர் கிட்ட பேசி வச்சுருக்கேன் மேலே டாப் ரேக் போகிறதுக்கு. அது மாதிரி டாப் பாக்ஸ் செட் பண்ணிட்டேன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து டாப் ரேக் எதுவும் செட் பண்ணுறதால வண்டியும் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் லுக்காக இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டிக்கரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஆர்சிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் ஆர்சி நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் பண்ண சொல்ல உங்களுக்கு தெரியும் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நம்பர் கிட்ட வந்துடுச்சு, ஒன்றும் ஆர்சி புக் வரலை. ஆர்சி புக் எனக்கு தெரிஞ்சவொன்னு ஒரு 10-15 டேஸில் வந்துடும் நினைக்கிறேன். இந்த வண்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 645 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போயிருக்கோம். ஸோ டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். ஷூட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. என்னோடய அடுத்த வீடியோ சொன்னீங்க, சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.